ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு ஒன்று பார்க்குறோம், ஒரு புது வீடு ஒன்று பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவடி பக்கத்தில் கோயில் பகுதியிலேருந்து ஒரு 2-3 kilometers வருது. இது பார்த்திங்கன்னா, இந்த ரோடு வந்து ஒரு 60 ரோடு, இது பெரிய ரோடு. இதில் கடைகள் வீடுகள் எல்லாமே இருக்குது. இங்கே தான் வந்து நமக்கு ஒன்று ஒரு 6 இண்டிவிஜுவல் விலா ஒன்று கட்டியிருக்காங்க. இதில் ஆல்மோஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டி வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது இங்கே பார்த்தீங்கன்னா கலரிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எல்லோ கலருங்களே. இது ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கும், இந்த சைடு ஃபுல்லாக ஈஸ்ட் ஃபேஸிங். இப்போ பார்க்குறது இந்த சைடு ஃபுல்லாகவே வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு 2 ப்ராப்பர்ட்டி புக் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. மிச்சம் ஒரு 4 ப்ராப்பர்ட்டி அட் ப்ரெசென்ட் அவைலபிள் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல லொக்கேஷனு, நல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கார் பார்க்கிங் எல்லாமே கீழே இருக்குது. இதில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் முடிக்கிற கண்டிஷன் இருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வெஸ்ட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் கண்டிஷன் தான். கொஞ்சம் தான் வந்து சேஞ்சஸ் இருக்கும், இந்த டைரெக்ஷனு, சின்ன இந்த கிச்சன்ஸ் எல்லாமே லொக்கேஷன் இருக்கும். பட் 100% வாஸ்து படி கட்டியிருக்காங்க. இந்த முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12:9 வந்து கார் பார்க்கிங் இருக்குது. அதுக்கு 10,000 liter சம்ப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால் அப்ராக்சிமேட்லி ஒரு 200-250 square feet வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் வயசானவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க இதை நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு செல்ஃப் எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெயிண்டிங் எல்லாம் ஒர்க் போயிட்டுருக்கனால அந்த பொருள் எல்லாமே வச்சுருக்குறாங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் உள்ளுக்குள்ளோட்டி போகிற ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலி பில்டர் ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் வந்து எடுத்துக்கோங்க நாங்கள், பட் நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்மளால் போக முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் இந்த டைம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கிச்சன் அஸ்பர் த வாசுபடி இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வச்சுருக்குறாங்க. இதுவும் நல்லா செல்ஃப் எல்லாமே பண்ணி நல்லா பெருசு வச்சுருங்க. இது அப்ராக்சிமேட்லி ஒரு 75-100 square feet உங்களுக்கு வந்து நல்ல பெரிய கிச்சனாக போட்டிருக்குறாங்க. இது அப்படி வெளியே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு புறவாசல் மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீ துணிக்காய போட்டுக்கலாம். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து செட் பேக் மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ வென்டிலேஷனுக்காக போட்டு வச்சுருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா லேண்டு மொத்தம் 700 square feet லேண்டு. பில்டப் வந்து பார்த்திங்கன்னா 1400 square feet பில்டப் சார், பில்டப் இது. இது நம்ம கிச்சன்லேருந்து வெளியே வர்றோம். ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மேலே போது பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு கீழே எலக்ட்ரிக் லைன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இன்வெர்ட்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பாத்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி நல்லா பெருசாக போட்டிருக்காங்க. இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50 square feet கிட்ட இருக்கும். நல்லா பெருசாக இருக்குது, நல்லா ஹைட்டாக இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஷவர் மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அப்படியே ஸ்டெப்ஸுக்கு மேலே ஏறுறோம், வாங்க போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 2 bedroom, ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் இது இருக்குது. நம்ம ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஒரு பால்கனி மாதிரி ஒரு இது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்குறோம், கீழேருந்து மேலேருந்து கீழே பார்க்குறோம். இது வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள ஒரு பெட்ரூம் வருது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெட்ரூம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வென்டிலேஷன்கள்லாம் ஜன்னல்லாம் போட்டு அப்படி இதில் பால்கனி கனெக்டிவிட்டி இருக்குது. இதில் செல்ஃப்லாம் பார்க்குறீங்க. இதான் இப்போ நம்ம வெளியே போகிறது வந்து பால்கனி. இந்த பால்கனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் டைமில் உட்காந்துக்கலாம், ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு காத்தோட்டமாக கொஞ்சம் இருக்கும். இது செடி எதுவும் வைக்கணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த பெட்ரூமில் வந்து அட்டாச் டாய்லெட் இருக்குது. ஸோ இது வெஸ்டர்னில் கனெக்டிவிட்டிலாம் கொடுத்து வச்சுருக்காங்க, இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை, பண்ணி கொடுத்துருவாங்க. இது இது இன்னொரு நம்ம பஸ் ஃப்ளோரில் பார்க்குற இன்னொரு பெட்ரூமு. இதுவும் சேம் அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 square feet இருக்கும் பெட்ரூமு. இது உங்களுக்கு செல்ஃபு லாஃப்ட் எல்லாம் மேலே எல்லாம் கொடுத்து வச்சுருக்குறாங்க. இதுவும் அருமையாக இருக்குது வென்டிலேஷனு. இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் வந்து ஒரு அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான்.
இது அப்படி நம்ம வந்து முடிச்சுட்டு மேலே மொட்டை மாடி இருக்குது. மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டேங்க் இது மாதிரி இருக்குது. இதுக்கு ஆக்சுவலி இந்த நம்ம மெட்டலில் இந்த ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். வாங்க போகலாம். இதில் போனாங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஈவினிங் டைமில் நம்ம மேலே போய் உட்காரலாம், நல்லா காற்றோட்டமாக உட்காந்து ஒரு டீ காஃபி குடிக்கலன்னா அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டேங்க், வாட்டர் டேங்க் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் 1000 லிட்டர்கிட்ட வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பக்கத்தில் எல்லாம் எல்லோ கலரில் காமிக்கிறது எல்லாமே வந்து ஆப்போசிட்டில் உள்ள விழாவில் உள்ள ஸ்ட்ரக்சர் இது. ஸோ 4 வீடு அட் ப்ரெசன்ட் கண்டிஷனில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்ப் ஒரு 10,000 லிட்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. எந்த வீட்லேயும் வந்து தண்ணிக்கு சம்ப் போட மாட்டாங்க, பட் இவங்க டிஃபால்ட்டாக எல்லாத்தையும் போட்டிருக்கிறாங்க. 3-phase line இருக்குது, இபி கனெக்ஷனு. கார் பார்க்கிங் வந்து 12:9 கார் பார்க்கிங் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும் வீடு இருக்குது, வெஸ்ட் ஃபேஸிங்லேயும் இருக்குது. இப்போ 4 இது அவைலபிள் கண்டிஷனில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3 bedroom, கீழே ஒரு பெட்ரூம் வருது, மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 bedroom வருது. ஸோ நல்லா பண்ணியிருக்கிறாங்க, மெட்டீரியல் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், சைட் விசிட் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி தரேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கொஞ்சம் பிங் பண்ணுங்கள். என்னோடய நம்பரில் நான் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, நீங்கள் கால் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது லொக்கேஷனில் வீடு ஏதாவது தேவைப்படுது, லேண்டு தேவைப்படுதுனாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி தரோம். நமக்கு டீம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும் நம்மளால். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன், ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 5 kilometer வரும். ஸோ உங்களுக்கு ஆக்சஸ்லாம் நல்லா இருக்குது. இதை பற்றி ஏதாவது வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வியூவர்ஸ். பை.